ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். எங்க வரணும், எதுக்கு எவ்வளோ? இல்லை யார் சொன்னாங்கண்ணா அப்படி? இல்லை என்ன பண்ணுவோம் இப்போ? உங்களுக்கு என்ன வேணும்? ஆ எல்லாமே என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏடா பிரச்சனை வந்துட்டுருக்கீங்க? ஏய் ஒரு பொண்ணு ராத்திரி தனியா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான காம பார்வைகள்ல சிக்கி சின்னாபின்னமாகிறா. சில இடங்கள்ல இந்த அத்துமீறல் பார்வையும் தாண்டி அது பலவந்தமாகுது. என்னதான் போலீஸ் பாதுகாப்பு ஆப்ஸ் வந்தாலும் அதை விட வேகமா இருக்கிறாங்க இந்த காம பிசாசுங்க. நாங்க இருக்கோன்னு போலீஸ் தன்னம்பிக்கை தந்தாலும் நிஜமாவே ஒரு பொண்ணு ராத்திரி கான்பிடண்டா வெளியே நடமாட முடியுமா? பாதுகாப்புங்கிறது வெறும் மாய பிம்பம் தானா? அல்லது இன்னமும் பொண்ணுங்க மீதான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்துட்டு இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலை தேடி இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு மக்களுக்கு உண்மையை உள்ளத உள்ளபடி சொல்ல முடிவு செஞ்சது நம்ம கலாட்டா வாய்ஸ். துணிச்சல் நிறைஞ்ச இந்த முயற்சிக்கு எங்க அலுவலக பெண் ஊழியரையே அவங்க சம்மதத்தோட களத்துல இறக்கணும். நடுராத்திரி ரோட் சைட்ல அவங்களை நிக்க வச்சோம். வெளிப்பார்வைக்கு அவங்க தனியா நிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம டீமை சேர்ந்த 15 பேர் அந்த பொண்ணுக்கு துணையா நின்றுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட செஞ்சோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வெளிவந்த அத்தனையுமே அதிர்ச்சி ரகம்தான். எங்க வரணும்? நம்ம கலாட்டா ஸ்டாஃப் அந்த பஸ் ஸ்டாப்ல நின்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியா போன ஆண்கள் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிஃப்ட் வேணுமான்னு கேட்டாலும் அவங்க கேட்ட விதம் என்னமோ ஒரு தினுசாத்தா இருந்துச்சு. லிஃப்ட் கொடுக்க கேட்டவங்க ஒரு பக்கம்னா, நம்ம ஸ்டாஃப பார்த்து ஸ்லோ ஆனவங்க, பைக்ல போறப்பவே டீஸ் பண்ணிட்டு போனவங்கன்னு இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போச்சு. போனவங்களோட தொல்லைக்கு அடுத்து சைக்கிள்ல வந்து லிஃப்ட் கொடுக்க முன் வந்தவரை பாக்குறப்பதான் ஆச்சரியமா இருந்துச்சு. கேரியரே இல்லாத சைக்கிள்ல இவர் எப்படி லிஃப்ட் கொடுப்பாருங்கிறது தான் மில்லியன் டாலர் க்வெஸ்சன். போலீஸ் கூட இவ்வளவு ரவுண்ட்ஸ் போவாங்களான்னு தெரியல. நம்ம ஸ்டாஃப அத்தனை முறை சுத்தி சுத்தி வந்தாரு இந்த மஞ்ச சட்டக்காரன். இது மாதிரி தூரமா நின்னு குறுகுறுன்னு பார்த்தவங்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஃபுட் டெலிவரி பண்ண போன கேப்ல தூரமா நின்னு பார்த்துட்டே இருந்தாரு இன்னொருத்தர்.
ஆட்டோக்காரங்க சவாரி வேணுமான்னு கேட்டுட்டு கடந்து போனாங்க. I'm waiting for my friend. ஒரு பொண்ணு நைட்ல தனியா நின்னா எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கறத இந்த ஆட்டோ டிரைவரோட கேள்விகளை பாக்குறப்ப புரிஞ்சது. அத்தனை முகம் சுளிக்க வைக்கிற கேள்விகளை கேட்டாரு அந்த ஆட்டோக்காரர். என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, இந்த மாதிரி வந்தா வாங்க, இல்ல சவாரி வந்தா வரேன். இல்லண்ணா, யாரும் நிக்கலாம். என்ன இப்ப என்ன இல்ல என்ன பண்ணு இப்போ? நிக்க மாட்டாங்க மேடம். சரி சரி, ஓகே ஓகே. சுத்தி சுத்தி வந்து ஒரு விதமா பேச்சு போட்ட இந்த நபர் எந்த நேரத்திலையும் அத்துமீறலாங்கிற பயம் எங்க டீமுக்கு இருந்துச்சு. என்ன சொல்லுங்க, எதுக்கு எவ்வளோ? நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். எதுக்கு எவ்வளோண்ணா? What do you need? வட்டமிட்டது ஒரு குரூப்னா ஒருபடி மேல போய் அந்த பொண்ணு பக்கத்திலேயே நின்னு அத்துமீறி நினைச்சாங்க பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்த இளைஞர்கள். நம்ம டீம் அவங்க பக்கத்துல போய் ஒரு சவுண்ட் விட்டப்பதான் அந்த பசங்க அந்த இடத்தை விட்டே நகர்ந்து போனாங்க. என்னடா பிரச்சனை, உங்களை ஏன் சுத்திட்டு வந்துட்டீங்க? ஏய், பெரும்பாலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் போதெல்லாம் அவங்க மீது வைக்கப்படும் மிகப்பெரிய விமர்சனம் அவங்க கண்களை உறுத்தும்படி ஆபாசமா உடை அணியறாங்க, ஆண்களின் உணர்ச்சிகளை தூண்டி தவறு செய்ய காரணமாகறாங்கங்கிறது தான். ஆனா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஸ்டாஃப் கண்களை உறுத்தும்படியோ ஆபாசமாவோ ஆடை அணியல, ஆண்களை பார்த்து ஆபாசமா எந்த செய்கையும் செய்யல, ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கூட அவங்க நிக்கல, பொதுமக்கள் பயன்படுத்தும் பேருந்து நிறுத்தத்துல தான் நிக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள தவறான கண்ணோட்டத்துல தான் அவங்கள கடந்து போன எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நம்ம கண்டது, மாற வேண்டியது நம்ம பார்வைகளை தவிர பெண்களின் இயல்பு அல்ல. மாற்றம் நம் கண்களில் இருந்து தொடங்கட்டும்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.